இங்க வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். பரதேசி முடிஞ்ச உடனே யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன ஒரு வித்தியாசமான படம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன். கண்டிப்பா பரதேசியை விட வித்தியாசமா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் பண்ணணும் நினைச்சேன். அப்பதான் யுவராஜ் வந்து என்கிட்ட கதை சொல்லும் போதே நான் சொன்னேன், யுவராஜ் இந்த படம் கதைலாம் ஓகே எல்லாமே ஓகே, பட் இந்த படம் எடுக்கணும்னா இதுக்கு வந்து ஒரு படமாக இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேவாக இதை வந்து நீங்கள் காமிக்கணும், விஜுவலாக இதை பெருசாக காமிச்சா இந்த படம் நிற்கும் அப்படின்னு சொன்னேன். என் முதல் நன்றி வந்து கல்பாத்தி அவர்களும் சொல்லுக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ மேசேஜ் கேட்க பண்ண என் ப்ரொடியூசருக்கு நான் முதல் நன்றி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் ஆஃபீஸில் நான் போய் உட்காரும்போது அவர் அதெல்லாம் சொன்னார், அதாவது இதை பிளான் பண்ணும்போது டேக்கிங் திஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வேறு மாதிரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் தட்ஸ் கம் அவுட் இப்போ விஷுவலாக பார்த்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஜஸ்ட் 10% போஷிப்ஸிங் இந்த கண்டிப்பாக படத்தில் வந்துட்டு இன்னும் என்ஹான்ஸாக தெரியும். அண்ட் இது யுவராஜ்க்கு வந்து மொதல் படம், கண்டிப்பாக யுவராஜ்க்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இடம் கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா யுவராஜ்க்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போதே ஒன்றுமே சில விஷயம்லாம் புரியாது ஷூட்டிங் பண்ணும்போது, பட் போஸ்டர் வந்து நான் டப்பிங்கில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஓகே இது கண்டிப்பாக இதுக்கும் இதுக்கு லிங்க் இருக்குது, இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் ஜீவி சொன்ன மாதிரி இது எனக்கும் ஜீவிக்கு மூணாவது படம், அண்ட் கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ரொம்ப நாளாக இன்னும் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தாமரை மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு முப்பொழுது கற்பனைகள் எனக்கு எல்லா பாட்டும் வாங்கி எழுதி தந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் எனக்கு நாலு பாட்டு எழுதி தந்தாங்க, லவ்லி சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. இது ஒரு ரொம்ப எனக்கு முக்கியமான படம். அண்ட் முக்கியமாக பிரசாந்த் அவர்கள், நீங்கள் எல்லாருமே என்னை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க.